காணாமல் போனவர் தொடர்பாக நேர்காணல் இருக்கின்றோம். அவர் வந்து பல ஜனாதிபதி கமிஷனர்களையும் அறிந்தவர். அந்த முறையில் இந்த காணாமல் போனவர் விஷயம் வந்து எப்படி இலங்கை அரசாங்கத்தால் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் வந்து எப்படி தமிழ் மக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள், இந்த ஆஃபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன் என்பது வந்து அது ஒரு ஒரு சரியான பொறுமையா என்பதை பற்றி அவரிடம் நிராகரித்து இருக்கின்றோம். வணக்கம் என்பால். வணக்கம். வணக்கம். நீங்கள் இந்த காணாமல் போனோர் விஷயம் வந்து 81 ஆண்டு துவக்கமே, அதாவது அது தமிழாக்களை பொறுத்த மட்டும் 80 நடந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி அதுக்கு முதல் ஜேவிபி இந்த இதுகள் இருந்தது. ஆனால் காணாமல் போனோர் விஷயம் என்பது வந்து உண்மையில் ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி கொடுக்கக்கூடிய பொறுமுறை அங்கே இருக்கின்றதாக நீங்க நினைக்கிறீங்களா? அந்த பொறிமுறை இருக்கிறது எனக்கு இன்னைக்கு மறுபடி சொல்றதுக்கு முதல் அதுக்கு முதல் நடந்த சில காணாமல் போன குறைகளுக்கும் அதை தொடர்ந்து நிறைக்கப்பட்ட ஆணைக்குழுக்களுக்கும் என்ன நடந்தது என்று விளங்கிக் கொண்டால் இப்ப நடக்கிறது சரியா உடம்பக்கூடிய இருக்கும். 88 பிறகு நடந்த காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக விசாரிக்கும்படி 3 ஏழு குழுக்கள் இதை பற்றி பாடிவிட்டு
அதிகாரம் இல்லை, அதை வளர்த்தி அமைச்சிருக்கணும்.
பாத்தீங்கன்னா இப்ப மாத்தரை மாதிரி ஒரு ஆபீஸ் வந்திருக்கிறோம், அதுக்கு பிறகு கொழும்புல ஒரு ஆபீஸ் வச்சிருக்கோம், இப்ப மலால கொண்டு போய் ஒரு ஆபீஸ் இப்ப பிரிட்டன்ல இன்னொரு போட்டு வச்சு காட்டுவோம்னா
Yeah.
முக்கியமான விஷயம் அது வந்து இப்ப கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி இந்த சமணிக்குள்ள பிரச்சனைகள் கூட
ஜெனரல் கவுன்சிலே கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு ஜெனரல் கவுன்சில்
கடையில வந்து ஒரு விதத்துல கொண்டு போகலாம் என்றது கருத்து. அதாவது முதலாவது வந்து இந்த யூஎஃப் பண்ணி அதன் மூலமாக இந்த ஜிஎஸ்டி நடக்கணும் ஒரு ஒரு விஷயம். I don't know.
வந்து பிள்ளைகளுக்கு மறைக்கிறோம் என்ற எங்களுடைய கவலையான அதுகளுக்கு சொல்லி அதுகளை கவலைப்படக்கூட கூடாது. அந்த பேரண்டல் மென்டாலிட்டியில மறைச்சிடறோம். அடுத்த ஜெனரேஷனுக்கும் பாஸ் பண்ணப்படவில்லை. மற்றது எங்க சொல்றோம், பக்கத்து வீட்டுக்காரங்க நாங்கள் சொல்றதில்லை. எங்களுக்குள்ளேயே கொண்டு சட்டியில குதிரையை ஓடிக்கொண்டு எங்களுக்குள்ளேயே இந்த தலைவர்களாலையும் வேலையும் உட்காந்து இருக்கிறோம். இப்ப வந்து நடந்த விஷயம் நடந்த சமூகத்தின் மேலே ஒரு பெண் ஒரு பணியை போட்டுருக்கு. இதை வச்சுக்கொண்டு இதை அந்த அளவுக்கு முந்திர ஆனந்தோக்கமே தமிழர்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கணும் வந்துருந்து இரண்டாம் மாதம் அதை உணவு காலமா வேலை செய்து வந்திருந்தது. இப்ப வந்து என்னது மாறி நடக்குது. அதாவது முஸ்லீம்களை ஒதுக்க வேண்டும், தமிழர்களை பாவிக்கும் அந்த மட்டும் அந்த அந்த Yeah.
ஒரே கட்டக்கடையில் தான் உட்கார்ந்து வந்துருக்கிறோம். இது தமிழ் மக்களுக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும் ஒரே பொதுவான விஷயம் தான். அப்ப ஏன் இந்த உங்களை மாதிரி இந்த சோசியல் இருக்கிறார்கள் வந்து இந்த ஒற்றுமையான பிரச்சனைகள் எல்லாத்தையும் தெரியல பண்ணணும். மிக்க நன்றி.